Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு பார்க்க போறோம். வெந்தய கீரை பொரியல், பூண்டு குழம்பு, fish fry and rice. முதல்ல fish fryக்கு marination பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, அப்புறம் லெமன் ஜூஸ் 1 டேபிள்ஸ்பூன். காஷ்மீர் ரெட் chili பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன். அது வந்து கலருக்காக சேர்த்துருக்கேன், வேண்டானா நீங்கள் விட்டுருங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா கலவையெல்லாம் எல்லா மீன்லேயும் கலக்கிற மாதிரி நல்லா புரட்டி விடலாம். இப்போது சைடில் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வெந்தய கீரை பொரியல். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்ததும் பச்சை மிளகாய் 3 பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோங்க. அப்புறம் 1/5 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூண்டு பச்சை மிளகாய் 10 செகண்ட் வறுபட்டதும் 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுக்கி விடுங்க. ஒரு கட்டு பாலக்கீரையை வந்து இப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெந்தய கீரை நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம வதக்க வதக்க அளவு கம்மியாயிரும். 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வெந்தய கீரைக்கு உருளைக்கிழங்குக்கும் சேர்த்து வதக்கலாங்க, அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு எதுவுமே சேர்க்கல. கீரை ஓரளவுக்கு வதங்கிட்டுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. கீரை நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 30 செகண்ட் 1 நிமிஷம் வதக்கினா போதும். தேங்காய் துருவல் சேர்த்ததுனால கொஞ்சமாக இருக்கிற தோப்பு தன்மை கூட போயிருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம கீரை ரெடி ஆயிடுச்சு, ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பூண்டு குழம்பு. ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் பூண்டு குழம்புக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/4 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 30 செகண்டுக்கு வெங்காயத்தை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் 1 கப்பு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயம் எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 5 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். மூடி போட்டு உங்களுக்கு வேணும்னா மூடி போடாமல் கூட வேக வைக்கலாம். இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பூண்டு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வந்துருச்சு. இதை கொஞ்சம் மேஷ் பண்ணி விடலாம். எல்லாமே நல்லா மேஷ் பண்ணணும் இல்லைங்க, 1-2 கொஞ்சம் மேஷ் பண்ணி விடுங்க. குழைவாக இருந்தால் தான் அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. வத்தல் பொடி 1 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், அப்புறம் ஜீரகம் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் நல்லா சுருளை வதக்கி விடலாம். அதிலிருந்து எண்ணெய் கசிஞ்சு வெளியே வரணுங்க, அது வரைக்கும் வதக்குங்க. 1 லெமன் சைஸுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் குழம்பு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தய கீரை பொரியல் பூண்டு குழம்பு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ ஒரு அரை கப் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் இல்லைங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப திக்காக இருந்ததுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டுங்க. அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கலவையை குழம்புல சேர்த்துக்கலாம். வேணும்னா ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அன்னைக்கு சேர்க்கலை. காரசாரமான நம்ம பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். லஞ்சுக்கு ரைஸும் ரெடி ஆகிட்டுங்க. இப்போ நாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீனையும் பொரிச்சிடலாம். ஒரு பிளேட்டில் ரைஸ் ஃப்ளவர், கார்ன் ஃப்ளவர் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் மீன் பொரிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் மீன் அந்த மாவில் நல்லா புரட்டி எடுத்துட்டு எண்ணெயில் சேர்த்துடலாங்க. மூடி போட்டு வேக வைக்கலாங்க. ஒரு சைடு வந்ததும் இன்னொரு பக்கம் மாற்றி போட்டு அப்போ மூடி போட்டு இந்த பக்கமாக வேக வைக்கலாம். மூடி போட்டு மீனை வேக வைக்கிறதுனால எல்லா பக்கமும் நல்லா வெந்துருங்க. இந்த லஞ்ச் மெனுவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீன் எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு முதல்ல வந்து சேரும். மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.